நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் 500 கோடி வசூலை நெருங்கியிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இப்போ உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா வேட்டையின் திரைப்படம் வந்து லிமிட்டடான ஸ்க்ரீனில் தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஆனால் அந்த லிமிட்டெட் ஸ்க்ரீன்லேயும் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது. இது வந்து பியூர் மேஜிக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 500 கோடியை வசூலில் நெருங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவில் பார்த்திங்கன்னா 500 கோடியே எட்டும், அதாவது இந்த வீக்கெண்ட் முடிகிறதுக்குள்ளே 500 கோடியை கடந்துடும் வேட்டையின் திரைப்படம். ஏன்னா இந்த தீபாவளி விடுமுறைக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வேட்டையின் திரைப்படம் வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போயிருக்கு, நிறைய இடங்களில் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வார இறுதிக்குள் 500 கோடியை வேட்டையின் திரைப்படம் கடக்கும் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாகிட்டுருக்கு. ஒரு கருத்துள்ள சோசியல் மெசேஜ் உள்ள படத்துக்கு வந்து இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். கண்டிப்பாக இதை வேற ஒருத்தர் பண்ணியிருந்தாருனா இந்த அளவுக்கு படம் வந்து வசூல் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூப்பர் ஸ்டார் அப்படின்ன உடனே தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. அதே போல் இந்த படத்தோட கண்டென்ட்டும் எல்லாராலும் பேசப்படும் ஒரு பொருளாகவும் மாறியிருக்கு. தலைவரின் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளில் இப்போ ஈடுபட்டுருக்கோம். தலைவரோட வாழ்க்கை வரலாறு அப்புறம் செலிப்ரிட்டிஸ் இன்டர்வியூஸ் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஆனால் ஃபினான்சியலாக நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறதுனால அதற்கான பணிகள் வந்து கொஞ்சம் தடைபெற்றிருக்கு. கேமரா, மைக் போன்ற உபகரணங்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி தலைவரோட ஃபேன்ஸ்கிட்டே கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. நம்ம சேனல் ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ வரையும் நம்ம வந்து பணம் கேட்டு உதவி கேட்டு ஒரு வீடியோ வந்து போட்டதில்லை. இருந்தாலும் ஃபைனலாக ரொம்ப யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். உங்களால் உதவ முடிந்தால், அதுவும் பெருசாக தான் நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் கொடுக்கறது 10 ரூபாயாக இருந்தாலும் அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். கூடவே QR கோடும் இருக்குது. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அப்படின்னு அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி.